அல்லது நம்மை தொடர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் பேர். நம்மை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் அதுதான் ஏழாவது. ஏன் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா, இது லக்ன பாவம் அப்படின்னா இதுக்கு நேர்ல இருக்கிற பாவம் இது சார் ஏழாவது வீடுதான். இப்ப நான் லக்னா நீங்களும் ஏழாவது வீடு, நீங்க லக்னம்னா நான் ஏழாவது வீடு இல்ல. அப்போ ஏழாவது வீடு பொதுமக்கள் நம்மை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இல்ல மக்கள் கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ஏழாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம், பொதுமக்கள் கிட்ட இருந்து பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து பல்வேறு வகையான பிரிவு மக்கள் கிட்ட இருந்து ஜாதகருக்கு பணம் வரும். இப்ப நீங்க கடை வச்சிட்டு ஒரு ஹோட்டல் கடை வச்சிட்டு ஒரே ஒருத்தர் வந்து சாப்பிடுறாரு, அது பேர் ஹோட்டலா? என்னங்க சார், ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன் நான். ஒரு பரதநாட்டியம் ஒரு பொண்ணு ஆடுறாங்க, ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு, எதில் ஆடிட்டு இருக்காங்க, பார்வையாளர் யாருமே இல்லை, அந்த பொண்ணு மட்டும் ஆடிட்டு இருக்கு. என்னங்க சார், அதுக்கு பேர் என்ன சார், எதை நோக்கி போகணும் நினைக்கிறீங்க, அடுத்து யாருமே இல்லை, கது பூட்டி வச்சங்க, கொஞ்ச நேரம் தான் ரசிப்பாரு சார். என்ன சார், இதே வெளியில ஒருத்தர் மேடையில இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, அதுக்கு பேர் கலை நட்பம். ஓகேங்களா, எனக்கு ஒரு கேரக்டர் என்னன்னா தனி நபருக்கு நான் ஜாதகம் சொல்லி தர மாட்டேன் சார், தனியா ஒருத்தர் படிக்க வந்தா ஜாதகம் சொல்லி தர மாட்டேன், அது ஒரு கேரக்டர். தனியா ஒருத்தர் படிக்க வராருன்னு சார் ஜாதகம் சொல்லி தர மாட்டேன் சார், பத்து பேர் ஆயிட்டு வர சொல்லுவேன், நான் கேட்குற பணத்தை அவ்வளோ தர முடியாது, அவர் முட்டாளாக தான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் கத்துற முடியாது என்னால், அதனால நீங்கள் வேற எங்கன்னா படிச்சுட்டு வந்துடுங்க, ஒரு பத்து பேர் ஆயிட்டு வந்து தான் சொல்லி தருவேன். ஏன்னா எப்பவுமே கலை அப்படிங்கிறது ஒரு கூட்டத்தோட பண்ணும்போது தான், ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது ஒருத்தரை நம்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வியாபாரம் இல்லாது. ஏழாவதுடைய மக்கள் தொடர்பு நம்மை தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படின்னா, ஏழாவதுங்கிறது பொது மக்கள் தொடர்பு, யாருன்னா வருவாங்க போவாங்க அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடியது, இதுக்கு பேர் வியாபாரம் பேரு சார். ஆனா ஆறாவது விடுங்கிறது என்ன, ஒருத்தர்கிட்ட மட்டும் பணம் வாங்குறது. ஏன் அந்த மாதிரி சொல்றேன் சார், ஏழுக்கு இது பன்னெண்டாவது வீடு. அப்ப பொதுமக்கள் கிட்ட பணம் வாங்காம நிறைய பேருக்கு பணம் வாங்காம ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறது ஆறாவது வீடு, அதனாலதான் இது உத்தியோகம் சொல்றோம். பத்தாவது வீட்டு நம்ம ஏன் பதவி அப்படின்னு சொல்றோம்னா, நேத்தே நான் சொல்லியிருப்பேன் பத்தாவது வீட்டுடைய அந்த காரகத்தை, இந்த ராமன் அனுமன் அந்த கான்செப்டை சொல்லியிருப்பேன். இது திரிகோண பாவங்கள் ரெண்டு ஆறு பத்துங்கிறது திரிகோண பாவம். இந்த திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று வலுவானது அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு. ரெண்டாவது விட பணம், இது உழைப்பு, இது பதவி, இப்படிதான் டெவலப் ஆகுது. ரெண்டாவது வீட்டை விட வெறும் பணமா இருக்கிறத விட உழைச்சி பணம் வந்தா அதுக்கு மதிப்பு இருக்கு, அந்த உழைப்பை விட அதிகாரத்தின் மூலமா பணம் வந்தா இன்னும் மதிப்பு அதிகம். ஏன்னா திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று வலுவானது அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் இதை பதவின்னு சொல்றோம், இது உத்தியோகம் சொல்றோம். ஏழாவது வீட்டை வந்து பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறது ஏழாவது பாவத்தோட காரகம். அதே மாதிரி ஏழாவது பாவங்கிறது லக்னத்துக்கு நேர் எதிரில் இருக்கிறதால நம்மை சந்திக்கக்கூடிய நபர்கள். ஏழாவது வீடு அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் ரெட்டப்படை தொடர்பு கொண்டா அந்த பாவத்தில் என்னென்ன காரணம் இருக்கோ அதன் ரீதியா நமக்கு வருமானம் வரும் சார். அதனாலதான் நான் சொல்றேன்னா ஏழாவது விட சொந்த தொழில் அப்படின்னு சொல்றோம். ஏழாவது பாவத்துடைய காரகம் வந்து சொந்த தொழில். அந்த ஏழாவது வீடு ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு கொண்டா
மொத்தத்தையும் தொடர்பு கொள்ளணும் அவசியம் இல்லை. ரெண்டையோ நாளே ஆறே தொடர்பு கொள்ளும் போது ஏழாவது இடங்கிறது பகிர்ந்து கொள்ளுதல் சொல்லியிருக்கேன் இல்லையா. நேத்து பகிர்ந்து கொள்ளுதல் என்ன அர்த்தம் சார்? ஆக்சுவலா ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது. அப்போ ஒரு பொருளை கொடுத்து, ஒரு பொருள்னா பணமா கொடுக்கறாங்க, நீங்க பொருளா கொடுக்கறீங்க, இதுதான் வியாபாரம். அப்ப இந்த வியாபாரத்தின் மூலமாக பணம் டிரான்சாக்ஷன் ஆகுது. ஆறாவது வீடுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க பகிர்ந்து கொள்ளுதல் இல்லை. ஒரு ஒத்துருட்டு தான் பணம் வாங்குறோம், பொதுமக்கள் கிட்ட பணம் வாங்கல, அதனால அது உத்தியோகம் சொல்றோம் சார். இப்ப ஒரு ஜாதகத்தில் ஆறாவது வீடு 1, 3, 5, 11 வருது, ஏழாவது வீடு 2, 4, 6, 10 வருது. இவர் உத்தியோகம் பார்க்கலாமா சொந்த தொழில் செய்யலாமா சார்? சொந்த தொழில் செய்யலாம். சரி, ஏழாவது வீடு எப்படி இருக்கு? இவர் உத்தியோகம் பார்க்கலாமா சொந்த தொழில் செய்யலாமா? என்னங்க சார்? மாத சம்பளம் பெட்டர். சரி, இப்படி இருக்கு, உத்தியோகம் பார்க்கலாமா சொந்த தொழில் பார்க்கலாமா? உத்தியோகம் தான். சரி, இப்படி இருக்கு, உத்தியோகம் பார்க்கலாமா சொந்த தொழில் பார்க்கலாமா? ஏதோ ஒண்ணுதான் பண்ணி ஆகணும். எதை பண்ணலாம்? உத்தியோகம் பார்க்கலாம், சொந்த தொழில் பண்ணலாம். உத்தியோகம், ஏன்னா இங்க முதலீடு எதுவும் இல்லை. ஆனா இங்க பிசினஸ் பண்ணும்போது இருக்கிறதுலாம் விட்டுட்டு வந்துடுவாரு. ஏன்னா அது லக்னத்துக்கு 8, 12, 7, 2, 6 வரும். அதனால இவர்கிட்ட யார் பிசினஸ், யார் இவர்கிட்ட பொருள் வாங்குறாங்களோ அவங்க லாபம் அடைவாங்க, ஜாதகர் நஷ்டம் அடைவார். இப்போ நீங்கள் கேள்வி கேட்பீங்க, எப்படி சார் ஒரு பொருளை வாங்குறோம் எப்படி சார் நஷ்டம் அடைவான் அப்படின்னா, வியாபாரங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விற்கிறது மட்டும் வியாபாரம் இல்லை, ஒரு பொருளை வாங்குறதும் வியாபாரம் தான். நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா சரக்கு எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போவீங்க இல்லையா, அங்கே பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, அங்கே நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்கன்னா அது நஷ்டம் தானே. அதுக்கப்புறம் கடையில் கொண்டாந்து போடும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவோம், எல்லா பொருளும் வாங்கிட்டு சார் அடுத்த மாதம் கொடுத்துட்றோம் சார், சரி ஓகேன்னு சொல்லி விட்ருவீங்க, கடன் வாங்கிட்டு போவான். அடுத்த மாதம் ஆளை காணும். நிறைய பேர் கடன் குத்தி ஏமாந்து போடுவோம், நிறைய பேர் இருக்காங்கல்ல சார். அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளை வாங்கும் போதும் உதாரணத்துக்கு ஒரு பேனா இருக்கு, ஒரு பேனா வந்து நல்ல கம்பெனி மேக் பேனா, 20 ரூபா ஒரு கம்பெனி மேக் பேனா, அதை ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் விற்றுருப்பான். நம்ம வியாபாரி நேராக போயிட்டு 15 ரூபாக்கா பரவாயில்ல, எங்க எனக்கு ஒரு 100 பேனா கொடுத்துருன்னு வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவார், 17 ரூபாய் விற்பார். உடனே வாங்குறவன் புதுசாக வந்து இது கம்பெனி மேக் இல்லையே, இது போய் 17 ரூபா ஒரிஜினலே கொடுங்க அப்படின்வான். என்னப்பா இது கம்பெனி தான்பா? கம்பெனி இல்லைங்க, ரொனால்டுன்றது ரினால்டுன்னு இருக்குங்க, நான் ரொனால்டு தாங்க எனக்கு வேணும். ஓ, ரினால்டு வேற ரொனால்டு வேறையா? அப்போ புடி அவங்ககிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் கம்பெனியே இருக்காரு, அவன் கடை போயிட்டு இருக்கும். உடனே அவன் அப்போ இல்லை சார், ஒன்று பொருள் விழுத்துட்டா நான் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களும் ஏமாந்து போகிறாங்க இல்லையா. ஏன்னா வியாபாரங்கிறது ஏழாவது இடங்கிறது பொதுமக்கள் தொடர்புங்கிறது, இந்த பாவம் கெட்டு போச்சுன்னா நம்ம பொருள் வாங்குற இடத்துலையும் நஷ்டமாக இருக்கும், விற்கிற இடத்துலையும் நஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த பாவங்கிறது நம்ம வியாபாரம் சொல்கிறோம். பத்தாவது இடங்கிறது பதவி, அதிகாரம், அந்தஸ்து. ஏன்னா பத்தாவது வீட்டுங்கிறது என்ன சொல்றதுனா, இது என்ன சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு கர்ம, இது வர்ணாசிரம பிரகாரமே இது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த பத்தாவது இடங்கிறது அதிகாரங்கிறது யாருக்கிட்ட இருக்கு சார்? ஆக்சுவலா ராஜா கிட்ட தானே இருக்கு. அப்ப அதிகாரம் அப்படிங்கிறது இது ஒன்றை விட ஒன்று கூடுதலாயிட்டே போ, திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று கூடுதலாயிட்டே போயிட்டால பத்தாவது வீடு தான் பதவின்னு சொல்றது, ஏழாவது வீடு பொதுமக்கள் தொடர்புங்கிறது, ஆறாவது வீடு உத்தியோகங்கிறது. இப்போ ஆறாவது வீடும் ஏழாவது வீடும் கெட்டு போச்சுன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஐந்தாவது வீட்டை போய் பார்க்கணும். ஐந்தாவது வீட்டுக்கு கமிஷன் பேர். அது ஐந்தாவது வீடு வந்து ஜாதகத்தில் 1, 2, 4 இந்த மாதிரி தொடர்பு கொண்டா கமிஷன் ரீதியாக அவருக்கு வருமானம் வரும். அவர் யாருக்கும் உத்தியோகம் போவானா பிஸ்னஸும் பண்ண வேணாம், கமிஷன் ரீதியாக உத்தியோகம் வரும். இந்த பாவமும் கெட்டு போச்சுன்னா நாலாவது கிட்ட போய் பாருங்க, ஏற்கனவே சொத்து இருக்குது இல்லையா, அது சொத்து ரீதியாக வருமானம் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாவமும் அடுத்தடுத்து 12வது பாவத்தின் வழியாக போயிட்டே இருக்க வேண்டியது தான்.
ஓகே சார். பார்க்கும்போது முதல்ல பார்க்க வேண்டியது ஒன்னாவது வீட்டை ஃபர்ஸ்ட் பத்து ஒன்னாவது வீட்டை முதல்ல பார்க்குறோம். ஒன்னாவது வீட்டுடைய தன்மை என்ன? அந்த ஒன்னாவது வீடு வந்து ஒற்றைப்படையை தொடர்பு கொள்ளுதா இரட்டப்படையை தொடர்பு கொள்ளுதா அப்படிங்கிற நோக்கத்தில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஒன்னாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படையை தொடர்பு கொள்ளுதோ, குறிப்பாக 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளுதோ, இவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல படவக்கூடிய நபராக இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியம் உள்ள நபராக இருப்பாங்க. இதே ஒன்னாவது வீடு 5, 9 தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் எப்பொழுதும் கண்ணாடிக்கு முன்னாடி தான் அதிகமாக நிற்பாங்க. இல்லை நல்ல அழகான ட்ரெஸ் போடுவாங்க. வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை விட்டுட்டு எது தேவையில்லையோ அதன் மீது மோகம் கொள்வாங்க. ஓகேங்களா? இதே 2, 4, 6, 10 எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப லாஜிக் மைண்டாக இருப்பாங்க, பொருளாதாரத்தின் மீது அக்கறை ரொம்ப அதிகமாக இருக்கும், எல்லாருக்கிட்டையும் கமர்ஷியலாக பழகுவாங்க. 8, 12 வாழ்க்கையில் எப்பவுமே தவறுகளை செஞ்சுட்டு எதிர்மறையான சிந்தனை ஊரோட ஒத்து போகக்கூடிய குணம் இருக்காது. எல்லாரும் போகிற மாதிரி போகாமல் தான் தனக்குன்னு ஒரு பாதையை தேடி அப்புறம் அதில் கஷ்டப்பட்டு வலி வேதனைப்பட்டு நிறைய சிரமங்களை அடைவாங்க. இது ஒன்னாவது வீட்டுடைய தன்மை சார். ஓகே, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஒரு விஷயத்துக்கு கேள்வி கேளுங்க, நான் எந்த பாகத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். ரெண்டு, 4, 8 வருமா, இதுவும் பிரச்சனை தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8, 8வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 இருக்கிறதால இது ஓரளவுக்கு பரவாயில்லை. பட் இருந்தாலும் இதில் பிரச்சனை தான். 6, 12 கண்ட்ரோல் ஆகும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு சுய சிந்தனை, இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிற எண்ண ஓட்டம்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப உடம்பு அனுபவிக்கிற திறமை இருக்காது, அனுபவிக்கிற அமைப்பு இருக்காது. இவருக்கு உடம்பு எதிர்ப்பு சக்தி எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லா இருக்குமா? இருக்காது. உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்காது. நோய் அடிக்கடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா ஒன்றாவது இடங்கிறது ஆரோக்கியம் சொல்கிறதால அந்த ஆரோக்கிய பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரா? ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரா சார்? ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். யார் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க சார்? 5, 9 ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க சார். ஒர்க்குங்கிறது அதாவது உழைப்புங்கிறது 6வது வீடு சார். அந்த 6வது வீட்டு கெடுக்கிறப்பாவும் 5, 9ங்கிறதால அவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதாவது ஊடால இந்த 8, 12 வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி செய்கூலி சேதாரம் இருக்கும் சார். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் லேப்பில் 2 பொருளை கலந்தா 1 பொருள் வரும் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். அதேமாதிரி போட்டால் வரல. உடனே எங்கள் மாஸ்டர் நான் கூப்பிட்டேன், சார் இந்த மாதிரி வரல சார், இருக்கிற ரீடிங்கை போடுப்பா நீங்கள் வேற என்ன. இல்லை சார் வராத ரீடிங். அது அப்படி தான் வராது. 2 பொருளையும் கலப்படம் இருக்குது. கலப்படம் தான் எப்படி வரும்? அதனால் நீ போட்டு முடி. இப்போ போயிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்கேன். உங்கள் ப்ராக்டிக்கல் மார்க்லாம் இருக்குன்னு போட்டாச்சு. அதனால சும்மா போடு, வரல எல்லாம் சொல்லாது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னா இந்த பொருளோட இந்த பொருளை கலந்தா இதுதான் வருங்கிறது தேரி. ஆனால் 2 பொருளையும் கலப்படம் இருக்கு, எப்படி வரும் அது? என்னங்க சார், 10 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா 15 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படிங்கிறது தோராயமான கணக்கு. அதிகபட்சமாக போனால் 20 நிமிஷத்தில் போயிடலாம், இது தோராயமான கணக்கு. ஆனால் 2 மணி நேரம் ஆகுது. ஏன் ஆகுது? டிராஃபிக் ஜாம் இருக்கு, ரோடு சரியில்லையே, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, புலவர் இருக்கு இல்லையா, கடங்கார எதிரில் வந்துட்டானே, அப்போ ரூட்டை மாற்றுறேன் இல்லையா, இந்த பக்கம் போனால் இன்னொரு கடங்கார வந்துடுறான் இல்லையா. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய சில விஷயங்கள். இதுதான் தேரிக்கும் ப்ராக்டிக்கலும் இருக்கக்கூடிய இது. தேரிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக வர மாதிரி தேரி. ஆனால் ப்ராக்டிக்கல் என்பது நடைமுறை சிக்கல்கள் நிறைய உண்டாக்கும். எப்படி உண்டாக்குன்னா இந்த மாதிரி வராமல் இதோட மிங்கிள் ஆகும். ஆனால் எடுத்தோடனே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சொல்லி ப்ராக்டிக்கல் சொல்லிட்டு வச்சுக்கோ, உங்களுக்கு புரியாது. ஒரு தியரிட்டிக்கல் ரீதியாக அவர் பேச உள்வாங்கிட்டு ஒரு மெத்தடாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடைமுறை சிக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணா, இங்கே 8 இருக்கும்போது இது 2 இருக்குதால் அது பிரச்சனை தான். ஆனால் 12 வரும்போது அப்போ இந்த 1வது 2, 4, 8 தொடர்பு கொள்ளும்போது இது எப்படி பலன் எடுக்கலாம் அப்படின்னா, 1வது காரகம் தலை, அடிக்கடி தலைவலி வரும் சொல்லலாம் இல்லையா. பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு எங்கேயும் போக மாட்டார், பிறந்த ஊர்லேயே தான் இருப்பார் கடைசி வரைக்கும். ஏன்னா 3, 9 பயணம்னு சொல்லக்கூடிய சார், 3, 9 பயணம். இது ஒரு
இருக்கீங்களா? இந்த 3:9 அப்படியே 12வது பாவம் வந்துச்சு இல்லையாங்க. அதனால 3:9 பயண மார்க்கத்தால இவர் வெளியூருக்கு போகமாட்டார், பிறந்த ஊர்லயே கடைசி வரைக்கும் இருப்பார். ஏன்னா லக்னம்ங்கிறது பாடியை சொல்றதால, பாடி ஸ்ட்ரக்சரை சொல்றதால. ரெண்டாவது 2:8 ஒரு காரகம் இருக்கு. 2:8 வாக்குவாதம்னு பேர். ஏன் வாக்குவாதம்னா 3:9 உடன்பாடுன்னு பேர். ஏன் 3:9 உடன்பாடுன்னு சொல்றோம்? 3வது பாவம் என்பது ஜாதகரின் கையெழுத்து. ஒன்பதாவது வீடு என்ன சொல்லலாம் சார், யார் ஒப்பந்தம் போறாலும் அவனுடைய கையெழுத்து. ஏன் அவனுடைய கையெழுத்து? யார் ஒப்பந்தம் போறாங்களோ அவங்க எந்த பாவம் சார்? 7வது வீடு. 7வது வீடுங்கிறது நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாருமே 7வது தான் சார். ஒன்னா எதிர்கிட்ட எதிரிங்க, நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் நம்மோடு யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்றாங்களோ அவங்க எல்லாருமே 7வது வீடு தான். வாழ்க்கையில் நீங்க யார் அதிகமா தொடர்பு கொண்டிருக்கீங்க? நீ யார் அதிகமா தொடர்பு கொண்டிருக்கீங்க சார்? அப்பா அம்மா. நீங்க சார்? என்ன சார்? ஒய்ஃபா அம்மா அப்பா? யாரு? ஒய்ஃப் தான் அதிகமா. நீங்க சார் கோச்சிக்காதீங்க, ஃபேமிலி தான். இல்ல யார் அதிகமா பர்சன்டேஜ் போடும்போது கிராஃப்ல யார் மேல இருக்காங்க? என்னங்க சார்? மனைவி. உங்களுக்கு மனைவி தானே? எல்லாருக்கும் மனைவி தானே? யார் யாருக்குன்னா 7வது நல்லா இருக்கும், அவங்க மனைவி அதிகமா தொடர்பு கொள்வாங்க. யாருக்கு 7வது வீடு சரியில்லையோ அவங்க மனைவி அதிகமாக தொடர்பு கொள்ள மாட்டாங்க. அதனால தான் 7வது வீட்டை நம்ம மனைவின்னு சொன்னோம். நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய 7வது வீடு யார் யாருக்கெல்லாம் 8, 12 தொடர்பு கொள்றதோ, இவங்க இவங்க கிட்ட யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்றாங்களோ அவங்க ரீதியாக அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள் நிறைய வரும். 7வது வீடு யார் யாருக்கெல்லாம் 2, 6 தொடர்பு கொள்றதோ, இவங்க கிட்ட யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்றாங்களோ அவங்க கிட்ட அவங்களுக்கு வலி வேதனை வரும். அதனால என்ன ஆகும்? ஒன்ஸ் தொடர்பு கொண்டவங்க திருப்பி வரமாட்டாங்க. இவர்கிட்ட போனா எல்லாத்தையும் அவுத்துறாரு அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ 2, 6 வரும்போது என்னன்னா, நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம புடுங்கிறதுக்குரிய யார் ஜாதகரோ அவர் மொத்தத்தையும் வாங்கிடுறாரு. மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்துறாரு. ஒன்ஸ் ஏமாந்து போனதால என்ன ஆகும்? திருப்பி வரமாட்டாங்க, தொடர்பு கொள்ள மாட்டாங்க. ஓகேங்களா? 7வது வீடு 4:10 தொடர்பு கொள்றவங்க நம்மோடு தொடர்பு கொள்ளும் போது கமர்ஷியல் விஷயத்துக்காக மட்டும் தொடர்பு கொள்வாங்க, பொருளாதார சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும் தொடர்பு கொள்வாங்க. ஒரு பொருளை கொடுக்கல், ஒரு பொருளை வாங்க, அதுல வந்து உணர்வுகள் இருக்காது. ஒரு பொருளை போயிட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க, என்ன டீலிங்? அவர் சாப்பாடுக்கான பணத்தை கொடுத்துட்டு வந்துடும். இதே ஹோட்டல் உள்ள போன உடனே அந்த ஹோட்டல் ஓனர் சார் வணக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சாப்பாட்டையும் கொடுத்துட்டு தன்னுடைய உணர்ச்சியையும் தெரிவிக்கிறார். அது என்ன பாவம்னா 7வது வீடு 3, 7, 11. ஜாதகருடைய தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாரும் கமர்ஷியல் ரீதியாகவும் இருப்பாங்க, உணர்வுகள் சார்ந்தும் இருப்பாங்க. அதனால கமர்ஷியல் ரீதியாக மட்டும் பழகாம உணர்வுகளையும் கொட்டி பழகுவார். இது 7வது வீடு 1:5:9னா, யார் ஜாதகத்தை பழகிறாங்களோ அவங்க வெறும் உணர்வு பூர்வமாக மட்டும்தான் இருப்பாங்க, கமர்ஷியல் ரீதியாக இருக்க மாட்டாங்க. அப்போ நண்பர்கள் கேளிக்கை இது மாதிரி உற்சாகம் இதே மாதிரி போயிடுமே ஒழிய பிஸ்னஸ் டீலிங்லாம் எதுவுமே இருக்காது. ஆ என்னங்க சார்? ஆ பார்ட்னருக்கு அப்ளைக்கு. அதே மனைவின்ற வகையில் பார்க்கும்போது 7வது 2:8, 6:10 அந்த அளவுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய முறையான தாம்பத்தியம் இதெல்லாம் அவங்க சரியாக இருக்காது. ஒருவர் மீது ஒருவர் டாமினேஷன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 4:10 ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இயந்திரதனமான வாழ்க்கையா இருக்கும். ஒருத்தருக்கு நைட் ஷிஃப்ட், ஒருத்தருக்கு டே ஷிஃப்ட். மீண்டும் அவருக்கு டே ஷிஃப்ட் மாறும்போது இவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் மாறி, அது மாதிரி மாறி 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 இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? 4:10 அந்த மாதிரி இருக்கும். பட் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் புற வாழ்க்கையில், வெளி உலக வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில ரெண்டு பேருக்கு நல்ல ஒற்றுமை இருக்கும். ஆனால் அக வாழ்க்கையில ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு திருப்தி, சந்தோஷம், ஆத்மாத்மான நட்புலாம் இருக்காது. ஏன்னா 7வது வீடு என்பது அது அகம் சார்ந்த பாவங்கிறதால இந்த மாதிரி தான். இதே 3, 7, 11 ஆத்மாத்மா நம்பிக்கை, சந்தோஷம், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கக்கூடியது. 5, 9 வெறும் கேளிக்கை, பொறுப்பற்ற தன்மை, அப்படி போயிருது. ஓகேங்களா? இது 7வது வீட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா வீட்டுக்கும் அதே மாதிரி தான் சார்.
ஓகே சார். அந்த வகையில் இங்கே லக்னபா 2, 4, 8, 10 போது முதல்ல 3, 9 இந்த 2, 8 அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் தன்னுடைய பாவத்தோட வேலையும் செய்யும், தான் எந்த வீட்டுக்கு 12வது வீடாக வருதோ அந்த வீட்டு பாவத்தை கெடுக்கிற வேலையும் செய்யும். உதாரணமாக 3வது பாவங்கிறது இதனுடைய காரகம் என்ன சார் ஆக்சுவலா? 3வது பாவத்தோட காரகம் என்னென்ன காரகம் இருக்கு சார்? கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, பயணம், இடமாற்றம், எதையும் சுருக்குதல், மாற்றங்கள், அப்கிரேடு, இது எல்லாம் 3வது பாவத்துடைய ஒரிஜினல் காரகம். ஆனால் 3வது பாவத்துக்கு இது மட்டும் காரகம் இல்லை, இது 4க்கு 12வது பாவமாக இருக்கு இல்லையா? அதனால் எந்த பொருளையும் தேக்கி வைக்க முடியாது. ஏன்னா தேக்கி வைத்தல் அப்படிங்கிறது 3வது பாவம், ஸ்டாக் வைத்தல் அப்படிங்கிறது 3வது பாவம். அப்போ 3வது பாவங்கிறது விற்பனைங்கிறது 3வது பாவம், சேல்ஸ் அப்படிங்கிறது 3வது பாவம், இது 4க்கு 12 வருத்தாலே சரிங்களா. அதேமாரி 8க்கு 8வது பாவம் வரும். இந்த 3வது பாவம் விபத்துகளை தடுக்கக்கூடிய பாவம் ஓகேங்களா, விபத்துகளை தடுக்கக்கூடிய பாவம் தான் இந்த 3வது. அதே மாதிரி இது 12வது வீட்டுக்கு 4வது பாவம். அதனால 12வது வீடுங்கிறது தான் சோர்வு, மயக்கம், தோல்வி அப்படிங்கிறத விட இது வந்து தோல்வியெல்லாம் தவிர்க்கக்கூடிய பாவம், ஏமாற்றங்களை தவிர்க்கக்கூடிய பாவம். அதாவது இந்த கெட்ட விஷயம் சொல்கிறோம் இல்லையா, அந்த 8, 12 இந்த விஷயத்தை ஒழிக்கக்கூடியது தான் அந்த 3வது வீடு சார். ஒரு சின்ன விஷயத்தோட உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 3வது பாவத்துக்கு பெயர்னு பேர் சார். லக்ன பாவங்கிறது நீங்கள் உங்களை பேர் சொல்லி கொடுத்தா அது 3வது பாவம். முதல்ல பேர் எதுக்கு உருவானது சார் ஆக்சுவலாக உலகத்தில்? ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன் எதுக்கு வைக்கணும்? அப்பதான் ஏமாத்துதனம் குறையும். ஏன் வீட்டு வாங்கி ரிஜிஸ்டர் பண்றோம்? வாங்குறோம் ஒருத்தன் விற்கிறோம் ஒருத்தன் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டு பிறகு அப்புறம் எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் என்னங்க சார்? அவன் இன்னொருத்தனுக்கு விற்பான் விற்பான் இல்லை சார். அப்ப ரிஜிஸ்டர் பண்ணிட்டா பதிவுங்கிறது எதுக்கு? இந்த 8வது வீட்டை தடுக்கக்கூடிய ஒரு பாவமா இருக்கு. ஏன் பாஸ்போர்ட்ல வெறும் வெறும் பேர் மட்டும் எழுதினா போதாதா? போட்டோ எது கொட்டுறாங்க? போட்டோ ஓட்டும் போது 3வது பாவத்துடைய விஷயத்தை நல்லா பதிவு பண்றாங்க. போட்டோங்கிறது 3வது பாவம். இந்த 3வது பாவத்துடைய வேலை எல்லாமே 8க்கு இது 8வது பாவமா இருக்கிறதால கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைக்கக்கூடிய பாவம் தான் அந்த 3வது. உலகத்துடைய வளர்ச்சி, உலகத்துடைய அந்த நேர்மையான வளர்ச்சி எல்லாமே 3வது பாவத்தில் அப்கிரேட் அப்படிங்கிறது தான் இருக்கு ஆக்சுவலா இல்ல. அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா வெறும் 3வது பாவத்தை பயணம் இந்த மாதிரி நம்ம பார்க்காம அது 3வது பாவத்துக்கு ஒரிஜினல் காரகம். அதே 3வது பாவம் இங்க 4, 8, 12 பாவத்தை உடைக்கிறதால 4வது பாவத்தோட காரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரே மாதிரியாக பண்ணுதல் என்பது 4வது பாவத்துடைய காரகம். ஒரு விஷயத்தை ஒரே மாதிரியாக பண்ணுதல், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பயன்படுத்துதல், என்றைக்கும் ஒரே மாதிரியாக இருத்தல், ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்தல், இது 4வது பாவத்தோட காரணம். அதே மாதிரி அனுபவம் என்பது 4வது பாவத்தோட காரணம் தான். ஏன்னா ஒரு வேலையை நீங்கள் திருப்பி திருப்பி செய்யும்போது அனுபவம் கிடைக்குது இல்லையா? ஆனால் 3வது பாவங்கிறது அப்கிரேடுன்னு அர்த்தம். இப்போ வீடு வீடு அடிக்கடி மாத்திரம் நல்லா இருக்குமா சார்? ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் உங்கள் செல்ஃபோனை 10 வருஷம் ஒரே செல்ஃபோனை வச்சா நல்லா இருக்குமா? அடிக்கடி மாற்றம், நியூ டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். இந்த மாற்றம் அப்படின்றது 3வது பாவத்தோட காரகம். இது 4 அப்படிங்கிறது ஒரே இடத்தில் இருத்தல், 3 என்பது இடத்தை மாற்றிக்கொள்ளுதல். அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. அந்த வகையில் நம்ம 2, 4, 8, 12 ஹெல்த்துக்கு பிரச்சனை, ஒரே ஊரில் இருப்பார். அதேமாதிரி சொத்து சேர்க்கத்தில் நிறைய ஆர்வம் இருக்கும், ஆனால் அனுபவிக்கிற எண்ணம் இருக்காது. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடிய நபராக இருப்பார். ஏன்னா 3, 9 உடன்பாடுன்னும் போது 2, 8 வாக்குவாதம். ஏன் 2, 8 வாக்குவாதம்னா 2வது வீடுங்கிறது வாக்குன்னு சொல்லக்கூடியது, 8வது வீடுங்கிறது பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது. இது லக்னத்துக்கு 2, 8 7வது வீட்டுக்கு அதே மாதிரி 2, 8 வரும். 7 பார்க்கும்போது இது 8 வரும், இது 2 வரும். அப்போ ஒரு வார்த்தையை நாம சொல்றது, அதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை அவன் சொல்றது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் ஏற்படுதல் அப்படின்னு சொல்லலாம், உடன்பாடுகள் முறிந்து போதல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாருக்கிட்டே உடன்பாடு இருக்காது, யாருக்கிட்டே ஒத்து போகக்கூடிய எண்ணம் இருக்காது,
அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார், இருக்குல்ல அந்த மூணு ஜாதகம் கொடுத்தேன் இல்லையா? ஆமா சார், அதுல ஜாதகத்தை முதல்ல பார்ப்போம். இருக்காது எஸ்டா ஒரு காப்பி இருக்குமா? ரெண்டு பேர் பாத்துக்கிறீங்களா? இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, வாணி ராணிங்கிற ஜாதகத்தை பாருங்க சார். முதல்ல வாணிங்கிற ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்துல லக்ன உப நட்சத்திரம் யாருன்னா சனி. சனி வந்து புதனுடைய சாரத்துல சனியுடைய சப்பில் இருக்கு, சந்திரனுடைய சப்பில் இருக்கு. ஓகேங்களா? சனி வந்து 1, 2, 7, 8 சப்ளடா இருக்கு. பிளஸ்னா இந்த சனியோட சாரத்துல யாரும் இல்லை சார். இந்த ஜாதகத்துல நீங்க அப்படியே கை வச்சு பார்த்தீங்கன்னா சனியோட சாரத்துல யாரும் இல்லைங்கிறதால அந்த மாதிரி பிளஸ் போட்டுருங்க சார். அதாவது சூரியன் வந்து குருவோட சாரத்துல இருக்கு, சந்திரன் வந்து சனியோட சாரத்துல இருக்கு. பிறக்கும் போது சந்திரனுக்கு மட்டும் தனி ரூல் சார், அது நான் அடுத்த கிளாஸ்ல முடிஞ்சா வந்தா நான் சொல்றேன். ஏன்னா இப்ப சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. புதன் வந்து பாத்தீங்கன்னா 3, 7, 11, சந்திரன் வந்து 9. ஓகேங்களா? இங்க ஒரு கோடு போட்டுருங்க. இப்ப நட்சத்திரம் காட்டியது உப நட்சத்திரம் தடுக்கல, அப்போ 3, 7, 9, 11 அப்படியே போட்டுடலாம். இங்க ரெண்டு அட்டைப்படை பாவம் இங்க வளராது. ஓகேங்களா? இப்ப லக்ன பாவம் 1, 3, 7, 9, 11. இந்த 11 அங்க வரும் சார். ஆக்சுவலா அந்த 11 ஒரு சாப்ட்வேர்ல விழக்கானோம். ஆக்சுவலா சாப்ட்வேர்ல அங்க விழக்கானோம், 11 அங்க வந்துடும் சார். ஆக்சுவலா ஆமா சார், 11 வரணும். ஆக்சுவலா அது எப்படி இது ஆச்சுன்னு தெரியல. அது 1, 3, 7, 11 வந்துடும் சார். இது லக்னத்துக்கு சாதகமா பாதகமா? சாதகம். அதனால ஜாதகருக்கு எதையும் அனுபவிக்கிற யோகம் உண்டு. குறிப்பா இவர் ஜாதகத்துல எப்பவுமே சுய கௌரவத்தோட இருப்பாங்க, எப்போதுமே மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. மூணாவது வீடு, மூணாவது வீடுங்கிறது என்ன சார்? அதே மாதிரி ஏழாவது வீடு திருமண வாழ்க்கைங்கிறதுக்கு, திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது ஏழாவது பாவத்தை தான் போய் பார்க்கணும். ஒருவேளை ஏழாவது பாவம் கெட்டு போயிருந்தாலும் கூட லக்ன பாவத்தின் வழியாகவே திருமணத்தை இயக்கலாம். அந்த மாதிரி மீனிங் சார். அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கறது ஏழாவது வீடு தான். அதாவது நீங்க கேஸ் போடுறீங்க, ஜெயிக்கிறது லோக்கல் கோர்ட்லேயே ஜெயிச்சிங்கன்னா அதான் சக்சஸ். சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிக்கிறது நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஓகேங்களா? திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, எல்லாருக்குமே ஒத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 9 தெய்வ நம்பிக்கை, இறையொருள், அதெல்லாம் இருக்கு. 11 எப்போதுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. என்ன நெகட்டிவ் பாயிண்ட்னா, இது 2வது வீட்டுக்கு 12வது வீடு இல்லையா, பணத்தை பற்றின சிந்தனை குறைவா இருக்கும், சொத்துக்கள் சேர்க்கிற சிந்தனை குறைவா இருக்கும், கிரிமினல் ஆக்டிவிட்டி எதிர்மறையான சிந்தனைகள் குறைவா இருக்கும், மற்றவர் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடிய தன்மை கம்மியா இருக்கும், ரகசிய ஈடுபாடுகள் குறைவா இருக்கும். அதாவது இந்த பாவம் எந்த வீட்டுக்கு 12வது வீடா வருதோ அந்த விஷயங்கள் குறைவா இருக்கும். இப்ப பாருங்க, இது 8, 12 தீமையான வீடு தானே. இந்த 8, 12க்குண்டான விஷயங்களை லக்னம் அனுபவிக்காது. யார் யாருக்கெல்லாம் லக்ன பாவம் 7, 11 தொடர்பு கொள்கிறதோ இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாது சார். ஆமா சார், அப்படியே ஆக்சிடென்ட் ஆகும். பெரிய அளவுக்கு தலையில் அடிபடாது. உடம்புல வேற பகுதியில் ஒன்றும் அடிபடுமே, தலையில் அடிபடாது. ஏன்னா லக்ன பாவம் 7 தொடர்பு கொள்ளும் போது அது 8க்கு 12வது பாவமாக இருக்கிறதால இந்த ஜாதகத்தில் 8வது வீடு கம்மியாக தான் வேலை செய்யும். நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒன்று வேற ஒரு கான்செப்டை சொல்கிறேன். லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்துக்கு 2வது பாவம் வலு குன்றியே இருக்கும். இப்போ லக்ன பாவம் 6 தொடர்பு கொள்ளுதுன்னா ஜாதகத்தில் 7வது வீடு வலு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா லக்ன பாவம் என்பது உங்களுக்கு டாப் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்.
அது ஒரு விஷயத்தை மறுக்குது அப்படின்னா கீழே இருக்கிற பாவங்களும் அந்த விஷயத்தை வலுவா செயல்படுத்த முடியாது சரிங்களா. அதனால லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் ஏழு தொடர்பு உள்ளதோ அவர்களுக்கு எட்டாவது பாவத்துக்கு உண்டான காரகங்கள் அளவோடு தான் வேலை செய்யும், அளவுக்கு மீறி வேலை செய்யாது ஓகேங்களா. அந்த வகையில் இந்த ஜாதகத்துல மூணு வந்துட்டதால இந்த ஜாதகருக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் நன்றாக இருக்கும். உடல்வாகு மெலிந்த உடல்வாக இருப்பாங்க, பருத்த உடல்வாக இருக்க மாட்டாங்க. உடம்பு வந்து வளைந்து கொடுக்கக்கூடிய உடல்வாக இருக்கும். ஏன்னா இந்த மூணாவது பாவங்கிறது வளைந்து கொடுத்தல் நான் சொல்லியிருக்கேன்ல சார் நேத்து ஓகேங்களா. இது நல்ல அமைப்பா இருக்கு. இது பக்கத்துல இருக்கிற குழந்தைக்கு பாருங்க, ராணிங்கிற குழந்தைக்கு பாருங்க. அடுத்து ஜஸ்ட் ஒரு ஒரு மூணு நிமிஷம் வித்தியாசத்துல, அதாவது அது வந்து இப்ப நான் பார்த்தது வாணியை பார்த்தேன், இப்ப ராணிக்கு வரும் பின்னாடி இருக்கு பாருங்க. வாணி இப்ப ராணியை பார்ப்போம். ராணியை பார்த்தீங்கன்னா லக்ன சப்ளாடு என்ன, சனி, அதே சனி தான், அதே சனி தான் லக்ன சப்ளாடு. ஏழாவது எட்டுக்கும் சப்ளாடா இருக்கு, அதே சனி. அது நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் ரெண்டு எட்டு, உபநட்சத்திரம் இங்க பன்னெண்டு. அப்ப என்ன வருது, ரெண்டு எட்டு பன்னெண்டு. அப்போ ரெண்டு எட்டு பன்னெண்டு போது என்ன ஆகுதுன்னா இந்த ஜாதகர் சந்தோஷமா இருப்பாரு, எங்க சந்தோஷமா இருப்பாரா, மேலதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எட்டு, ரெண்டு எட்டு போது வலி வேதனை கொஞ்சம் கட்டுக்குள்ளதான் இருக்கும், பன்னெண்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆறு இல்ல. அதனால எப்போ நோய் நொடிகளோடையும் வலி வேதனைகளோடும் முடங்கி ஒரே இடத்துல முடங்கி இருப்பாங்க. ஒன்னும் எழுதிக்கங்க, ரெண்டு எட்டு என்பது முடங்குதல். அதாவது மூணு ஒன்பதுக்கு விளம்பரம்னு பேரு சார், மூணு ஒன்பதுக்கு விளம்பரம், தகவல் பரிமாற்றம். ஓகேங்களா, மூணு ஒன்பது தகவல் பரிமாற்றம், விளம்பரம், பயணம், இந்த மாதிரிலாம் பேர். அப்ப ரெண்டு எட்டுனா என்னன்னு முடங்குதல். அப்புறம் டிராபிக் ஜாம், அது தமிழ்ல என்ன சொல்லலாம் சார், டிராபிக் ஜாம், போக்குவரத்து, அந்த மாதிரி லைஃப் வந்து ஒரு முடங்கி முடங்கி போறது, ஒரு விறுவிறுப்பு இல்லாம வீட்டுக்குள்ளேயே முடங்கிறது, அது வெளியே வெளியே வர்றது இல்லை, வெளியில் எல்லார்ட்டையும் கலகலப்பா பழகிறது இல்லை. என்ன சார், என்ன என்ன சார், சகஜமான இதுவும் இல்லாம ஒரு முடங்கிருத்தல். முடங்கிருத்தல்லாம் புரியுதில்ல சார், ஆக்சுவலா முடக்கம் சொல்றோம் இல்லையா, முடக்கம்னா என்னன்னு புரிதா பாருங்க. முடக்கம்னா ஒரே இடத்துல இருக்கு, வீட்டை விட்டு வெளியே வராம ஒரு தனி ரூம்ல இருக்குது, மூலையில உட்காந்து இருக்குது, மூலையில உட்காந்து கவுந்து இப்படி பத்துக்குது. இதெல்லாம் இந்த ரெண்டு எட்டோட தன்மை சார். இந்த உடன்பாடு புரிந்து போதல்ன்றது போன இதுக்கு சொன்னேன், இங்க பாத்தீங்கன்னா முடங்குதல்னு சொல்றேன். ஏன்னா இந்த பெண்ணோட என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநிலை பாதிச்ச பொண்ணு இது. இல்லை கொஞ்சம் மனநிலை பாதிச்ச பொண்ணு, அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே முன்கோபம், படிப்பு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. இடையில மூணு நிமிஷம் தான் வித்தியாசம், ஆனால் இந்த குழந்தைக்கு படிப்பு கட் ஆயிடுச்சு. ஹெல்த் நல்லா இருக்காது, லக்ன பாவம் சரியில்லை சரிங்களா. அடுத்து ரெண்டாவது வீடு, ரெண்டாவது வீடு, ரெண்டாவது குழந்தைக்கு முதல் இப்போ ஏற்கனவே பார்த்த வாணிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீட்டு சப்ளாடு சனி, புதனுடைய சாரத்தில் இருக்கு, சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கு. புதன் மூணு ஏழு பதினொன்னு அப்புறம் ஒன்பது, அப்ப மூணு ஏழு ஒன்பது பதினொன்னு. அப்ப ரெண்டாவது பாவம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ரெண்டாவது வீட்டு கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் கூடிய அகம் சாத விஷயத்துல பேச்சு, முக லட்சணம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ரெண்டாவது வீட்டுக்கு முகம் சொல்றோம் இல்லையா, அப்ப ரெண்டாவது வீடு வந்து ஒத்தப்பட பாவம் தொடர்பு கொண்டா முக லட்சணம் பேரு சார். ரெண்டாவது வீடு யார் யாருக்கெல்லாம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.